110 வீடு இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருக்குது. ஆனால் ஆள் யாரும் இல்லை, வீடு தான். இன்னொன்று சொல்கிறேங்க, நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம். நாங்கள் சுற்றி சுற்றி ஒரு 4-5 முகங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு 1 hour ஆகுங்களாம்மா அடுத்த கிராமம், அதுக்கு அடுத்து அங்கேருந்து ஒரு 1 hour ஆகுமாம்மா. அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் 2 மணி நேரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டாஸ்கே இருக்குங்க மேலூர். இது கூட மட்டம் அங்கே பாருங்கள், மழை தெரியுது பாருங்கள். அதை ஏறி அங்கேருந்து டவுனில் இறங்கணும். ம் 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 நடுக்காடு தானே இது? நடுக்காடு கிராமத்துக்கு போவோம். எப்போ போவீங்க? இப்போ தேவை ஏதாவது வாங்குறதுக்கு போவீங்க இல்லை டெய்லி போவோம்? 5வது வரைக்கும் தான். 5வது முடிச்சா இப்போ எங்கள் பொண்ணுங்கள்லாம் எங்கள் பசங்கள்லாம் 5வது முடிச்சோடனே கேரளா கொண்டு போய் புதுப்பாளையம் 6வது ஹாஸ்டலுங்க. அந்த இதுக்குள்ளே ஒரு 10 வீடு, அப்புறம் இந்த இதில் இருக்குங்க. நாமக்கல் பக்கத்தில் போதமலை அப்படிங்கிற ஒரு மலைத்தொடரில் இருக்க சில பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமங்களை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போதமலையில் மொத்தம் 4 கிராமங்கள் இருக்குங்க. ரோடு வசதி இல்லாதனால இந்த கிராமங்களுக்கெல்லாம் நம்ம நடந்து தான் போகணும். அதுவும் படிக்கட்டு மாதிரி இருக்கிற பாறைகளில் ஏறி 4 முதல் 5 மணி நேரம் மலை ஏறி தாங்க இந்த கிராமங்களுக்கெல்லாம் நம்ம போக முடியும். ரோடு வசதி இல்லாதனால 95% பேர் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி அடிவாரத்தில் கூடியிருக்காங்க. ரோடு போட்டதுக்கப்புறம் திரும்பி அவங்க மேலேயே வந்துருவாங்க. நீங்கள் இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது குறிஞ்சியூர் அப்படிங்கிற கிராமம். 4 மணி நேரம் மலை ஏறி வந்தால் நம்ம பார்க்குற முதல் ஊர் இந்த ஊர் தாங்க. இங்கிருந்து அடுத்தடுத்த கிராமங்களுக்கு நம்ம பிரிஞ்சு நடைப்பயணமா தாங்க போகணும். இந்த குறிஞ்சியூர் கிராமத்தை 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆட்களே இல்லாத கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டு உயிர் பழச்ச மாதிரி இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. இப்போ நம்ம குறிஞ்சியூர்ல இருந்து 1/2 மணி நேரம் காட்டு வழியா நடந்து போனோம்னா நடுக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அங்கதாங்க நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். 20ல இருந்து 22 வீடு தாங்க இந்த நடுக்காடு அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. அதுலயும் ஒரு சில பேர் மட்டும்தான் இப்ப இங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே கைவிடப்பட்ட கிராமங்கள் தாங்க. விவசாயம் பண்ணி மக்கள் செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்த இந்த கிராமத்துல இப்ப இருக்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவங்க இங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. வாங்க இந்த நடுக்காடு கிராமம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கெல்லாம் ரோடு வந்துருச்சுன்னா மேல வந்துடும். இப்போ வந்தா கீழூர், இப்போ நம்ம நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நம்ம இருந்த கிராமம் கீழூரோட கிராமத்தோட கடைசி வீடு இதுதான். இதோட முடிஞ்சுது. அதாவது நெருக்க நெருக்கமாக இருக்கிற குடியிருப்புகள் மாதிரி இருக்கிற இடம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 1-2 வீடுகள் உள்ள ஏதாவது ஃபாரஸ்ட்டில் இருந்தால் இருக்கலாம். இது ஒரு 1 hour ஆகுங்களாம்மா அடுத்த கிராமம், அதுக்கு அடுத்து அங்கேருந்து ஒரு 1 hour ஆகுமாம்மா. அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் 2 மணி நேரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டாஸ்கே இருக்குங்க மேலூர். இது கூட மட்டம் அங்கே பாருங்கள், மழை தெரியுது பாருங்கள். அதை ஏறி அங்கேருந்து டவுனில் இறங்கணும். டவுனில் இறங்கி ரிட்டர்ன் நம்ம இன்றைக்கே போகணும் கீழே. பலாப்பழம் வரண்டாது. சாப்பாடு கேட்டால் ஐயோ பலாக்கா சீசன் வேறு இல்லையா, இல்லைன்னா ஒரு காவா அப்படின்னு கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது. ஆனால் சாப்பாட்டில் மட்டும் நம்மளுக்கு குறைய இருந்தது இல்லை, இங்கே சாப்பாடே இல்லாமல் போயிட்டு இருக்கோம்ல. ம், ஏன்னா இங்கே அவங்களுக்கே பஞ்சம். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கீழே போய் போய் வருது. பஞ்சம்னு சொல்ல முடியாது, அவங்க அது அளவா சார் நம்ம ஏன் எதுக்கு போயிட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லையா பஞ்சம் தான். ம், ஏன்னா இங்கே வேலையே இல்லை, கையில் காசு இல்லை. ம், அப்போ வாங்குறதும் கம்மியாக தானே வாங்குவாங்க. மேலே நிறைய வாங்கி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஏதோ இப்போ சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மறையூரில் ஒரு கிராமம் வந்து மண் சரிவு வந்து கவுந்துருச்சு, அழிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றி வேற ஒரு குடின்னு சொல்லுவாங்க. குடினா குடியிருப்பு, ஆதிவாசி குடி. எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட்குள்ள ஒரு இடம் கொடுத்து அங்கே போய்க்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் ஒருத்தர் மட்டும் நான் வாழ்ந்த ஊர் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகும்போது எல்லாருமே வந்து சரி அவங்கவுங்க தேவை, நமக்கு பிள்ளைங்க படிக்குது, நம்ம பார்த்துக்கணும், அப்படி அதனால நம்ம அங்கே தான் போய் தொழில் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போனாலும் ஒரு சிலர் நான் வாழ்ந்த இடம் இது, எனக்கு இதை விட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த ஒரு 4-5 குடும்பம். இல்லை இப்போவே நம்ம வேற எங்கேயாவது போனால் அம்மா அப்பாவை கூப்பிட்டோம்னா இங்கே வரமாட்டாங்க. நான் எப்படி அப்புறம் இவங்களாம் இதே கிராமத்தில் இப்படி இருந்தாங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு குன்று மலைன்னு வச்சுக்கோங்களேன். குன்றுனா இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இது ஒரு கொல்லிமலை தொடர்ச்சியோட ஒரு ஒரு பகுதி ஒரு சைடு இது இது ஜவ்வாதி மலையில கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி மலைகளுக்குள்ளே இன்னும் எத்தனை ஊர் தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? இப்போ உடம்புல எப்படி நமக்கு தெம்பு இருக்குங்கிறத பொறுத்து தாங்க நம்ம அடுத்தடுத்த கிராமங்களை கவர் பண்ணுறது. ஏன்னா நமக்கு ஆசை இருக்குது எல்லா கிராமத்தையும் பார்க்கணுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல தெம்பு இருக்குமாங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுதான் இன்றைக்கி ஃபுல் சாப்பாடுமே. ஏன்னா கடைசி கிராமத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் நம்ம கீழே இறங்கி நடந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஆகும். அதாவது கடைசி கிராமத்துலேருந்து இப்போ 6 மணிக்கெல்லாம் விடி விடி நடக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ப்ரெட்டு சப்பாத்தி ஏதாவது இருந்தால் ஜாம் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரணுங்க. இதெல்லாம் ஒரு நமக்கு நான் மறுபடியும் வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். இது வந்து ஒரு பாடம். ஒரு மலை ஏற்றத்தில் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லாமே நம்ம பண்ணிடலாம், நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு வழி ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனோம்னா இப்படி தான் மாட்டிக்குவோம். அதாவது மட்டமாக இருக்குது. நான் நடக்கிறது நான் நடப்பேன் பிளெயின்ஸில். இப்படி ஏறி மேட்டில் ஏறி ஏறும் போது தான் நமக்கு கொஞ்சம் இதாகுது. இப்போ இப்படி ஏன் இருக்குதுன்னா நம்ம மலை டாப்பில் இருக்கிறோம். நம்ம அந்த டாப் வரைக்கும் ஏறிட்டோம். அந்த ஏறதான் மேலூர். இப்போ டாப்பில் இருக்கிற 2 வில்லேஜ் தான் பார்க்குறோம். ஏன் கீழூர்? ம் ம் காட்டுப்பண்ணி நைட்டு டென்ட்டு கட்டையே வந்து தெரியுங்களா? நான் சொன்னேன் காலையில் உரசிட்டே நின்று இருந்தது. உரசிட்டு மோப்பம் பிடிச்சிட்டு அந்த பண்ணி ஒரு மாதிரி உருவம் இல்லை அந்த மாதிரி சத்தம். எப்படின்னா நம்ம டென்ட்டோட உள்ளுக்குள்ளே இன்னர் லேயருக்கும் வெளியில் போகிற லேயர் இருக்குல்ல, ரெயின் லேயரு, அது ரெண்டுக்கு கேப்பு நான் கொஞ்சம் நீட்டாக அடிச்சிருந்தேன். கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனாக இருக்குன்னு அந்த கேப் வழியே மோந்து பார்த்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தது. ம் கோழி இங்கே. ஓ இங்கே பாருங்க. ஓ ஓ பலாப்பழம் சீசன் இல்லைங்க. இங்கே மட்டும் இருக்கு இல்லைங்க. ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மாதிரி பழம் பிடிக்கும். அக்கா நடுப்பட்டி நான் நடுக்காடே எங்கீங்க? இதானுங்களா? இதுதான் நடுக்காடா? நடுவளவு இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? இது மட்டும் தான் நடுக்காடுங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? ஓ பார்த்து பார்க்கலாங்களா? பரவாயில்ல கொஞ்சம் மட்டம் கோயம்புத்தூருங்கம்மா மட்டமாக இருந்ததுனால கல்னு வந்துட்டேன். நடுக்காடு தானே இது? நடுக்காடு கிராமத்துக்கு போகிறோம். ஐயா ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குங்க. கோயம்புத்தூர் தான் இதுதான் நடுக்காடுங்க. ஆமாம் இந்த ஊர் தான் இது ஃபுல்லாகவேங்களா? நடுக்காட்டில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்குங்க? குடும்பம் எல்லாம் கீழே எல்லாம் நிறையா இருக்காங்க. அதான் சொன்னாங்க எல்லாம் போயிட்டாங்கண்ணே. ஆனால் எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? இங்கே நாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 20 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே சாதியும் இல்லை அது அவங்க சொன்னது நடுவளவில் தானே 20 வீடு இருக்குங்க. இல்லை இந்த ஏரியா இல்லைங்களா? இந்த ஏரியா தான் சொல்லியிருக்காங்க. இது உங்கள் வீடுங்களா? ஆ ஆமாம். தார்பாலாம் போட்டுக்க எலக்ட்ரிக் சோலார் இருக்குங்க. ஆ சோலாரும் வச்சுருக்காங்க. ஈபி லைன் வரும். நாங்கள் எங்கே ஈபி லைன்? ஈபி லைன் நாங்கள். ஓ மேலே. ஆமாங்க ஆமாம். சரி பார்த்து நீங்கள் 3 பேர் தான் வந்தீங்களா? 3 பேர் தான். சரி பார்த்து மழை பேஞ்சதுங்க நின்றுச்சு. இப்போ இல்லை மஞ்சளுங்க இது. ஆமாம் மஞ்சள். ஆமாங்க 20 வீடு அங்க இருக்கிற மக்களோட கொஞ்சம் இருக்காங்க அங்க 4 பேர் தான் திருப்பி பார்த்தோம் இங்கேயே ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க அது ஆண்டனா ரேடியோ ஆண்டனா வச்சிருக்காங்க இதுவா ஆமா என்ன இது ஒரு பாரமா இருக்குங்க அந்த பாரமால அப்படியே கட்டிட்டாங்க ஆமா அப்படியே கட்டி இருக்காங்க சோ எப்பவுமே நம்ம மக்கள் வந்து விலங்குகள் ஏதாவது வந்துச்சுனா பாதுகாப்பா இதுல போ ஓ இருக்குங்க இங்க வீடுகள் கொஞ்சம் நிறையவே இருக்குங்க ஏங்க வாங்க அதான் அங்கே போகிறதுக்கு வழி எப்படிங்க அங்கே போகிறதுக்கு வழி இப்படிங்களா இல்லை தடம் 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 அந்த வீட்டுக்குங்களா அப்படிங்க இது எல்லாமே நடுக்காடுங்களா நடுக்காடு 1 2 3 4 5 6 ஓ 25 வீடு இருக்குங்களா இருக்கீங்களா சரி சரி இங்கே வந்தோம் இதில் வந்து இப்படியே போயிட்டு அப்படியே மேலே ஏறி அங்கே ஒரு 10 வீடு இருக்கும் அப்படியே அந்த இதுக்குள்ளே ஒரு 10 வீடு அப்புறம் இந்த இதில் இருக்குங்க இந்த வீடு 60 வருஷத்துக்கு மேலே இருக்குங்களா ஓ அவங்க கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் வீடு கட்டிக்கிறாங்க 60 வருஷம் மேலே இருக்குங்க இப்போ இதெல்லாம் புதுசாக கட்டினதுங்களா இல்லல்ல எல்லாமே அத மண்ண கட்டன ஊடே தான் அது தவரம் தான் இப்ப போடுங்க இந்த கூரை எடுத்துட்டு தகரம் போட்டத தகரம் போட்டத 100 வருஷம் ஆளங்களா ஆமா இங்க எல்லாம் வியாபாரம் இத பண்ணிக்கிறீங்க வியாபாரம் தான் இங்க எல்லாம் மயில் இந்த குரங்கு எல்லாம் அதம் புளிதே அதனால வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது மயில தான் கோட கோடமா 100 ரூபாய் 50 ரூபாய் வந்து போகுது சரி சரிங்க அதனால பண்ண முடியறது இல்ல அதனால பண்ண முடியல இல்லன்னா முன்னலாம் சரி சரி இந்த 20 வருஷத்துக்கு முன்னலாம் பாட்ட எல்லாமே பாட்டாட்டம் கிடக்கும் அத காத்து அறுப்பாங்க அடிப்பாங்க இப்பலாம் எல்லாம் வந்து எல்லாம் அலும்பு பண்ணுது ஒண்ணும் பண்ண முடியல இப்பலாம் இந்த ரேஷன் அரிசி தான் வாங்கி தின்னுட்டு கிடக்குறோம் செடிமே சாப்பிடுதுங்க எதுமே ஓட மாட்டேங்குது ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஊர்ல யானை தொல்லை காட்டு மாடு தொல்லை இங்க மயில் பிரச்சனை மயில் எக்கச்சக்கமா வந்துருச்சு கரடி எல்லாம் இருக்குங்களா இங்க கரடி எல்லாம் இல்ல கரடி சிங்கம் பிலி அதெல்லாம் இல்ல எங்கல்ல இந்த மயில் தான் வந்து நீங்க கீழ எல்லாம் போயிட்டு வருவீங்களா கீழ கீழ போயிட்டு வருவோமே எப்ப போவீங்க இப்போ தேவை ஏதாவது வாங்குறதுக்கு போவீங்களா இல்ல டெய்லி மாசம் வரதுக்கு போய் பொருள் வாங்கிட்டு வரதுக்கு போவோம் இங்க இருந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வர மாதிரி யாராவது இருக்காங்களா இல்லங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுக்கு வண்டியே வருது பஸ்ஸா வருது போயிட்டு வருவாங்க போனா 6 மாசம் 1 வருஷம் ஆயிரம் வெளியில வேலைக்கு பார்த்துக்கு அப்புறம் தான் வருவாங்க இங்கெல்லாம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கோ ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துனா அது 6 மாசம் கழிச்சு தான் போய் பார்க்கணும் வரணும் அப்புறம் நாங்க குழம்புக்கு அரிசி எது வாங்கன்னா ரேஷன் கடைக்கு மாசம் ஒரு தக்கம் போவோம் அப்புறம் குழம்பு கீழே தான் போகணும் அது போய் 20 காலம் ஆச்சு தூக்கிட்டு வரதுக்கு 2 தடம் நடக்கணுங்க ஆனா ஓட்டு போடுறதுக்குங்க ஓட்டு போடுறதுக்கு இங்க வருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க அது ஓட்டு வாங்கிட்டு போறதுக்கு வருவாங்க இதெல்லாம் மேலே ஏற்ற மாட்டாங்க ஓட்டு மட்டும் போடு போடுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க எங்க ஊருக்கு எந்த சலுகையும் அதான் ரோடு சாங்ஷன் பண்ணிருக்காங்களா அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறாங்களாமாங்க அது பண்ணிக்கிறாங்க அப்புறம் அது இல்லைங்க கீழே அந்த செட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஆளுக்கு தங்குறதுக்கு செட்டு கல்லெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க பார்த்தோம் அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவோன்னு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு அப்படி சொல்றாங்க நாங்களும் அப்புறம் வருவோம்னு ஆசைதான் நீங்க ரொம்ப வருஷமா ரோடு கேட்டுட்டு இருந்தீங்களா கவர்மெண்ட் கிட்ட அதெல்லாம் இப்ப 30 வருஷத்துக்கு முன்ன புடிச்சு ரோடு கேட்டுக்கிட்டே தாங்கிறோம் இப்ப இந்த கரண்ட் வந்து இப்ப ஒரு 15 வருஷம் தான் ஆகுது கருணாநிதி ஆட்சியில தான் அந்த கரண்ட் போட்டாங்க என்னங்கம்மா கருணாநிதி ஆட்சியில கரண்ட் போட்டாங்க அதான் அதாங்க தூக்கிட்டு போறோம் தோலி கட்டி கொண்டு வரீங்க அப்புறம் அது பாதி வழியில கூட பறந்துடும் ஓ பாதி வழியில பறந்துதுங்க ஏங்க இங்க இருந்து கீழ போறதுக்கு முன்னாடி வழி வந்துச்சுனாலே கஷ்டம் தான் கொஞ்சம் ஒரு 7 மாசம் போதே கீழே கொண்டுட்டு போயிருவாங்க இல்லைங்களா அது இப்பதான் கேரளாலாம் வீடு கட்டிக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படி கீழே போய் இருக்கிறாங்க முன்னெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை இல்லைங்க இங்க இருந்தே தான் அப்படி சட்டை கட்டிடுவேன் இந்த மாதிரி அம்மாலாம் உடம்பு சரியில்லைன்னா சட்டை கட்டி தூக்கும் கழுதைகளெல்லாம் வச்சு பொருளெல்லாம் கொண்டு வரது இல்லைங்களா இங்க? கழுதை இப்ப ஒரு வருஷமா வந்துருந்தது. அதெல்லாம் அந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் பரல தூக்கிட்டு வந்தது. அந்த கழுதுக்காரர் நம்ம வயசாயிட்டாரு. கழுதுக்காரர் விட்டா மறுபடியும் யாரும் கழுது ஓட்டுறதுக்கு வழியில அவரை ஓட்டிக்கிட்டு போயிட்டாரு. மாசத்தோட நடந்து போயிட்டு நடந்து கொஞ்சம் போயிட்டு வரதான் கொஞ்சம் கஷ்டங்க. போயிட்டு கீழே இருந்து சுவாமி தூக்கிட்டு வரதுக்கு சரியான கஷ்டம். அதான் ஒரே மாதிரி மேடாவே இருக்குதுங்களா? கீழே இருந்து கீழே எங்களுக்கெல்லாம் அழுவாச்சி வந்துடும். 10 கிலோ அரிசி தூக்கிட்டு வரதுக்கு அழுவாச்சியே வந்துடும். மழையானது பார்த்தோம்னா என்ன இருந்தாலும் அழுவாச்சி வந்துடும். தூக்கிட்டு ஏற முடியாது. அது தரத்தினடு வச்சு 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 உக்காந்து உக்காந்து தண்ணி ரெண்டு வாட்டர் தண்ணி மாட்டிக்குவோம். அதுவும் வெயிட்டு இதெல்லாம் பேருதுங்கிறாங்க. இங்க தண்ணி வர மாட்டேங்குது. மாடு குடிக்கிறத கூட இந்த மழை வரலையே, தண்ணி இல்லையே. ஏப்பா 6000 தாண்டி வந்தீங்களே, எங்க தண்ணி ஓடுது இல்லையே. போன தடவை ஏப்ரல்ல ஒரு தடவை வந்துருந்தாங்க, அப்பவாச்சும் தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ சுத்தமாவே தண்ணி இல்ல, மழையே இல்ல. மாடு குடிக்கிறத கூட தண்ணி இல்ல. ஒரு துணி துவைக்கிறத கூட தண்ணி வாட்டமா கிடைக்கல. சேல மாவட்டம் தான் போட்டுனுச்சு. அப்புறம் இப்ப பிரிச்சு இப்படி போட்டாங்க. அத நாமக்கல்ல பிரிச்சுட்டாங்கல்ல. இந்த ரெண்டு ஊர்களுக்கு ஸ்கூல் வந்து 5வது வரைக்கும் கீழூர் தாங்க. இங்க வந்து அந்த பள்ளிக்கூடம் இருக்குதுல, பாத்தீங்களா? அத கீழூர் தானங்க. கீழூர் தான். அங்க தான் பள்ளிக்கூடம். 5க்கு மேலனா கீழ கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுக்கணுங்க. ஒரே பஞ்சாயத்து தான். கடமலை, மேலூர், கீழூர் எல்லாம் ஒரே பஞ்சாயத்து. அப்புறம் பள்ளிக்கூடம் தான் அங்க ஒத்த புள்ளைங்களுக்கு அங்க கட்டுனாங்க. கடமலை அங்க கட்டுனாங்க பள்ளிக்கூடம். இங்க 5வது வரைக்கும் தான். 5வது முடிச்சா இப்ப எங்க பொண்ணுங்கள்லாம் எங்க பசங்கள்லாம் 5வது முடிச்ச உடனே கீழே கொண்டு போய் புதுப்பாளையம் 6வது சேர்த்தணும். ஹாஸ்டல்ல எங்க பொண்ணெல்லாம் ராஜபுரம் ஹாஸ்டல்ல படிச்சிச்சு. கீழே எவ்வளவு தூரங்க அது ஊரு? அடுத்தது நடுவளவு அது பக்கம் தான். அங்க எத்தனை மீட்டர் இருக்குங்க? அங்க ஒரு 10 ஊர் இருக்குது. ஆள் இருக்காங்க இப்ப இங்க? இல்ல கீழூர்ல வீடு நிறைய இருக்குது, ஆளு கம்மியா இருக்காங்க. இங்க ஆளுக்கு கொஞ்சம் இருக்குங்க. எல்லாம் கீழே அந்த ரோட்டுக்கு கொட்டா போட்டுக்கு கொஞ்சம் மேற்கு தள்ளுனாக்கா அங்க போய் வீடு இதை விட பெரிய ஊரா கட்டிட்டாங்க. காலனி நிலம் வாங்கி 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 விலைக்கு வாங்கி பெரிய ஊரா எல்லாம் கட்டிட்டாங்க. படிக்க வைக்கிறதுக்கு, வேலைக்கு வெட்டிக்கு போறதுக்கு, தங்கி இருக்கிறதுக்கு. இங்க மலையிலிருந்து போகணும். மலை அங்கே பெரிய ஊரா எல்லாம் ஆகி போச்சு. அங்க ஒரு ஊரா, இங்க கல்லமலையில நறுசா மேலூர் நறுசாவே இறங்கிடுச்சு. இங்க இருந்து பாதி பேர் போயிட்டாங்க. இப்ப எங்களாட்டம் இருக்கிறதா வீட்டுக்கு 2 பேர் இருக்கிறோம். பிள்ளைங்க எப்படி உங்களாட்டங்கிறவங்க எல்லாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு இறங்கிட்டாங்க. அப்புறம் எப்படி சனம் இருக்கும்? ஆனா இப்ப ரோடு போட்டா எல்லாம் மறுபடியும் மேலே வந்துருவாங்க. போட்டா எல்லாமே வந்துருவாங்க. காடுங்கிறதானே இருக்குது. அங்க வந்து கூலி வேலை தான் செய்யறாங்க. கூலி வேலை தான். பட்டா நிலமெல்லாம் மேல இருக்கு. கீழே போய் கூலிக்கு வேலை செய்யறாங்க. ரோடு போட்டானா எல்லாம் வந்துருவாங்க. எங்க போனாலும் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு அங்க தங்கறதுக்கு வந்தாராங்க. இங்க இருந்து போய் வேலைக்கு போயிட்டு வர முடியாது. இங்க இருந்து போயிட்டு ஏறதுக்கே சரியா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களும் வர முடியாது. அதுக்குனால அப்படி போயிட்டாங்க. அதெல்லாம் வேலைக்கு நிலம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு அங்க இருக்கிறாங்க. அல்லனா சனம் பூரா இங்கதான் இருப்பாங்க. நிறைய ஒரு தார், ஒரு வாழைத்தார் எடுத்துமானா 500 ரூபா கூலி கேக்குறாங்க. கீழே எடுத்துமானா 200க்கு 300 தான் வாங்குவாங்க. அப்ப 200 ரூபா நம்ம கையில இருந்து கொடுக்கணும். இப்படி ஆகுதுங்க. அப்புறம் என்ன நாங்க அப்ப இங்க மேல விளையிற பொருள் எதுவுமே இப்ப கொண்டே போறது இல்லைங்க கீழே. நாங்க 2 தின்னுவோம், மாட்டுக்கு 2 போடுவோம், வாழைப்பழம். சரி சரி சரி. அவன் மேல ஒரு ஐயா எல்லாமே போட்டுருக்காருங்களா? மல்லி, மஞ்சள், அது இதெல்லாம் போட்டுருக்காரு. ஆனா எதுவுமே அது அப்படியே மஞ்சளுக்கும் வெட்டி வேசி பாங்கு பண்ணி அது தூக்கிட்டு போனா 500 ரூபா தான் கூலி. 25 கிலோ தூக்கிக்கிட்டு போனா அவ்வளவுதான் தூக்க முடியும். அதுக்கு மேல தூக்க முடியாது. அதுவும் 500 ரூபா கூலி கொடுக்கணும். கீழே அடிக்காரத்தால கொண்டு போய் போட்டுருவாங்க. அதனாலதான் எங்க மலையில எதுவும் வருமானம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறமா அந்த மயில் வந்து எல்லாம் தொலை பண்ணுது. மயில் ஒரு சைடு, மயில் இன்னொரு சைடு. இங்கிறது கொண்டு போற கூலி, அப்புறம் கீழே வாங்குற ரேட். இதுதாங்க இங்க விளையிற பழம். இந்த மலைவாழை பழமெல்லாம் நல்லா இருக்குங்க. எந்த பழமும் பூம்பழம், சாம்பாழ பழம் இப்ப கொண்டு போற இல்லாம அப்படியே வச்சிருக்கீங்க. நம்மளாம் தூக்க முடியல, என்ன பண்றது? இருந்தா ஒரு காசு பண்ணுவீங்க. வண்டி 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 போற மாதிரி இருந்தா இந்த அம்மாவை உக்காச்சி கூட வச்சு கொண்டு போய் நடக்க மாட்டாதுன்னா வண்டியில கொண்டு போய் பாரலாம். பழம்தான் பழம்தான். அது கூட வச்சிருந்தாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது சாப்பிட்றதுக்கு தான் கொண்டாந்து கொடுக்குது. நல்லா இருக்கும் பழம். இன்னொன்று மேலே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க வழி. அது முன்னெல்லாம் மாங்காய் இருக்கும், அந்த பலாப்பழம் இருக்கும், கொய்யா காக்கும். இப்போ இந்த மாசத்துல எதுவுமே இல்லை. மாங்காய் கற டைம்ல எல்லாம் வந்திருந்தீங்களா மாங்காய் நிறைய கிடக்கும். வேற அந்த மாங்காய் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு இல்லாத அழிவே போகுது. குரங்கும் எல்லாம் அதுமாரி பண்ணுது. இப்ப அந்த சீசன் வந்து குரங்கு இறங்கிடுதுங்க. குரங்கு இப்பவே வரும். இந்த தோட்டத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாங்காய் சீசன்லாம் அப்படி இருந்துச்சு. இந்த வச்சமான மாங்காய் எல்லாம் நறுஞ்சா அழிவே போகுது. எல்லாம் குரங்க கடிச்சு 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 போட்டுருக்கு. அதான் அதான் பாருங்க. அதுக்குள்ள பாருங்க ஒரு குண்டுக்கான உளுந்து போட்டுக்கிறேன். அது முளைச்சதுலேருந்து இப்போ அந்த இடத்துல உக்காந்து முடக்கிறேன். இன்னும் விலை வரைக்கும் முடிக்காம பட்டாசுக்கும் போறதில்ல. ஆனால் பட்டாசுக்கும் போறதில்ல. இப்போ மயில ஆனால் ஆள் தோத்திரம்லாம் ஓடிடுதுங்களா? ஆள் தோத்திரம்தான் எந்திரிச்சு பறக்குது. இல்லைன்னா அசுர மாட்டேங்குது. சாம போய் எங்க செடி ஓரமாக தான் அங்கே போய் ஒளிஞ்சிக்கும். ஆளை எந்த போறாங்களா சாம வந்து அவ்வளோதான். அப்படி பண்ணுது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். மயில் துரத்துறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ரோடு தான் வரப்போகுது இல்லைங்க? அப்புறம் என்னங்க விடுங்க எல்லாம் இப்போ இல்லை இல்லை கீழே வேலையெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து தான் வந்தேங்க. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே சேங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இதில் நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. அப்போ சரி இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இன்னொருத்தர் சொன்னாருங்க ஒரு ஜனவரியிலேருந்து வேலை தொடங்கிடுவாங்களாமாங்க. அது ஒரு 2-3 வருஷம் ஆகுன்னாருங்க இப்போ ரோடு போட்டு முடிக்கிறதுக்கு. ஆனால் தொடங்கிடுவாங்களாமாங்க ஜனவரியில தொடங்கிடுவாங்க அப்படின்னு அவருக்கு கிடைச்ச தகவல் சொல்லியிருக்காருங்க. சரி பார்த்துட்டு வந்துடலாம். சரி போயிட்டு வரேங்க. வந்து இப்போ அந்த ஊர்லேருந்து அப்படியே மலைக்கு போக முடியுங்களா? இல்லை பார்க்குறதுக்கு சும்மா அந்த ஊர் பார்த்துட்டு அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரே நட்டம் கோயிலுக்கே போகுது. கோயிலுக்கே போகுது. அங்கே மேலூருக்கும் தடம் வழி கொஞ்சம் மட்டமாக இருக்குங்களா? ஓரளவுக்கு ஏறுற மாதிரி. அப்போ இப்படி வந்துட்டு போகிறதா கரெக்டு. சரி பார்த்துட்டு வந்துருங்கம்மா. நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நேற்று வந்தோம். இன்றைக்கி ரைட்டு போகணும். நேரம் ஆனாலும் பார்த்துட்டு நைட்டில் தான் நடந்து போகும் போலக்குது. கீழே நைட்டில் எந்த ஊர் நீங்கள்? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரா? சரி போகணும். சரி பார்த்துக்கலாம். இது நடுக்காடுங்க. குறிஞ்சூர் கீழூர். குறிஞ்சூரும் கீழூர் ஒண்ணு. மொத்தமே கீழூர் தான். ஓ கீழூருங்கிறதுல இந்த 3 குட்டி குட்டி கிராமம். குட்டி குட்டி அப்படி பிரிச்சுக்கிறேன். அது வந்து நடுவளவு. நடுவளவு. சரிங்க. சரி பாருங்க. சரி இது இல்லைங்களா? இது இல்லைங்களா? ஆ இருங்க இருங்க. அவ்வளோதான் நடுக்காடு இதோட முடிஞ்சதுங்க. இங்கே தான் நின்று இங்கே தான் நின்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதோட முடிஞ்சது. இந்த ஊர் நடுக்காடு இதோட முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வழியாக போய் நம்ம நடுவளவுங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அது இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க. பார்ப்போங்க. ஆனால் கிராமம் சுத்தமாக இருக்கு இல்லைங்க? சுத்தமாக நல்லா க்ளீன் அழகாக இருக்கேன். அந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி அப்பப்போ டேமேஜ் ஆகும்ல. அதுக்கு மண்ணை அவங்க எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து பூசிட்டு சுண்ணாம்பு அடிச்சு விடுறாங்க. அப்படி அவங்க இடத்த அவங்க சுத்தமா கிளீனா வச்சுக்கிறாங்க. சரி ஓகே. நடுக்காடு. நடுக்காடோட நடுக்காட்டுல கடைசி வீடு. எப்படி கீழே எப்படி இறங்குறது வழி இருக்கா? இருக்கா? ஓ இறங்க முடியுதா? இது கடைசி வீடு. நடுக்காடோட கடைசி வீடு. இது முதல் வீடு. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போயிருப்பாங்க. இந்த கிராமத்துக்கு கிராமம் சின்னதாக தான் பார்த்துருப்பீங்க வீடியில். சும்மா ஒரு 20-22 வீடு தான் இருக்குது. மஞ்சள் வாசம் பார்த்தியா? மஞ்சள் வாடை நல்லாயிருக்கு. அப்படி நம்ம போனோங்க. முடிஞ்சது. பின்னாடி நடந்து போய் அந்த ஒரு ஓடை நடுவில் போகுதுங்களாம்மா. அந்த ஓடையை தாண்டினதுக்கப்புறம் நடுவளவு ஸ்டார்டிங் ஆகிரு. இங்கேருந்து வீடு தெரியுது. நம்ம இப்போ அந்த வழியாக போய் நம்ம அந்த கிராமத்தை பார்ப்போம். வாங்க. லைன் நீ பாயிண்ட் போகுதா? இருந்து அங்க மேல வரைக்கும் போகுது. இது வரைக்கும் போட்டுருக்காங்க. பழம் கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட். அதாவது தோல் தான் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், தோல் கருப்பாக இருந்தாலும் உள்ளே வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது.